ஒரு ரியாலிட்டி ஷோ மூலமா திரைப்பயணத்தை தொடங்கின அபர்ணதி அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறோம். ஹலோ, ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ டேனி ஃபார் இன்வைட்டிங் தி ஷோ. தியேட்டர் ஆக்ட் ஒர்க் ஷாப், ஸோ இதான் ஃபஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். இதான் சாம் மூலியமாக தான் தெரியும். ஸோ ஆக்டிங்க்கு நிறையா ஸ்கோர் இப்போது நிறைய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அப்போல்லாம் வந்து படம் 6 பாடல் இருக்கும் ஒரு படத்துக்கு, படமே பாதி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மாண்டேஜ் சாங்ஸ் இருந்தது. இப்போ பாடல் இல்லாத படங்கள் தான் ஹிட் ஆகுது ஆக்சுவலி. ஸோ ஆக்டிங்க்கு நிறையா இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கோத்ரூ அதை நல்லா கற்றுக்கோங்க. உங்களோட டேலண்ட்டை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு டேனி மாரி ஒரு நிறையா ஒர்க் ஷாப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நல்ல ஃப்யூச்சர் இருக்குது. ஸோ என்னக்கிட்ட வர ஸ்கிரிப்ட் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, அபர்ணதி, யூ கேன் டூ இட். இந்த வந்து நல்ல ஒரு ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணை தான் நான் வந்து இந்த படத்துக்காக நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி வந்தது தான் ஜெயில் படம். அதுக்கு முன்னாடி நான் எதுவும் ஆக்ட் பண்ணலை. அதுதான் எனக்கு மொதல் படம். அப்புறம் தான் தேன் கிடச்சிது. தேன் படம் மூலியமாக நிறையா அவார்ட்ஸ் கிடச்சிது. ஸோ அப்போ தான் தெரிஞ்சிட்டேன். ஸோ சின்ன சின்ன சீன்ஸ் பண்ணுறத விட பெர்ஃபார்மன்ஸில் ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து அதை நம்ம கிளிக் பண்ணிட்டோன்னா வேற லெவலில் போயிடும். ஸோ டைரக்டர் சொல்கிறத மட்டும் பண்ணுறது இல்லாமல் அதில் என்னென்ன நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாங்கிறதையும் கற்றுக்கோங்க. நிறையா சான்சஸ் இருக்குது. நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த மாதிரி டேனி ஒர்க் ஷாப்பில் வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவார்ட் பண்ணி என்ன இங்கே இன்வைட் பண்ணி எனக்கு இப்படி ஒரு அவார்ட் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. அவார்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களை எல்லாம் மீட் பண்ணி என்னோடய சின்ன 2 நிமிஷம் விஷயத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கு. ஸோ ஃபியூச்சரில் எல்லாமே 1.5 மணி நேரம் படம் வந்தால் கூட இன்டென்ஸ் டு தி கண்டென்ட் தான். ஸோ கீப் ஆன் கோயிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல். தேங்க்யூ. கண்டிப்பாக ஜெயில் மாதிரியான நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு